Hello friends, welcome to Spicy Food Little Bite. Simple and tasty ana vatha kulambu eppadi seiyalanu paakalam. Oru pan la 2 spoon enna add panikonga. Enna nalla soodanadum adula oru kai padi sundu vathal add panikonga. Oru pinch uppu add panitte adha nalla ennila varuthukonga. சுண்டு வத்தலை எண்ணெயில் வறுக்கும்போது நல்லா மணம் வரும். இதை வேறொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 30 பல் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்த பிறகு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வெந்துட்டு 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வெந்துட்டு இது கூட 1/2 கப் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு இதை மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டு வத்தலை இடித்து ஆட் பண்ணிடுங்க உள்ள. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் எப்படி மேலே தெளிஞ்சு நிற்கின்னு பாருங்கள். அவ்வளோதான் சிம்பிளான வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பைசி ஃபுட் லிட்டில் பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.